ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக ரோஸ் குக்கீஸ் பண்ண போகிறோம். ரோஸ் குக்கீஸ்னால ரொம்ப பெரிய வேலை இருக்கும். ஆனால் நம்ம இதுக்கு கம்மியாக ஈஸியாக குயிக்காக பண்ணுற மாதிரி கொஞ்சமாக நம்ம இதுக்கு பண்ணி காமிக்க போகிறோம். ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன என்னன்ட்டுன்னு பாருங்கள். ஒரு 200 கிராம் அளவு மைதா மாவு, 100 கிராம் அளவு அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளோரு, அதே போல் 100 கிராம்ஸ் நம்ம சுகரு. சுகர் நீங்கள் எப்படி ஒரு டபுளாக மைதானாக்கா அதுக்கு பாதியாக நம்ம எடுத்துக்கலாம். வெள்ளு தேவையளவு எள்ளு, வெள்ளை எள்ளு தான் அழிச்சுன்னுக்குறேன். ஒரு 2 முட்டை பாருங்கள், ஒரு பெரிய போலில் வந்து 2 முட்டை சேர்த்துக்கலாம். அதுக்குள்ள கொஞ்சோண்டு சால்ட்டு, அதுக்கு மேலே சுகர். சுகர் வந்து 2 சின்னதாக இருக்கிறதுனால நான் பவுட்ரு பண்ணல, பெருசாக இருந்தாக்கா நீங்கள் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக இது சுகரு, அப்புறமா இந்த எக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அந்தளவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக சுகரெல்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. பொடியாக இருக்கிறதுனால இந்த சுகர் மெல்ட் ஆகிடுச்சு, அரைக்கலை நான். இதுக்கு மேலே மைதா பாருங்கள், 200 கிராம் அளவு மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஃபுல்லாக. அதுக்கு மேலவே கொஞ்சம் பால், பால் வந்து நீங்கள் தேங்காய் பாலோ சேர்க்கலாம். நான் வந்து நார்மல் பால் தான் சேர்த்துக்கிறேன், குட் லைஃப் தான் அது. காய் வைக்கிறது வேண்டாம், அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம் ஃபுல்லாகவே பாருங்கள். ஒரே வட்டி சேர்த்துக்கினாக்கா கெட்டி ஆகிடும், அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கினாக்கா ஈஸி ஆகிடும் பாருங்கள். இந்த அளவுக்கு திரும்ப கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம், அதே மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும், இதுக்கு மேலே ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம் பாருங்கள். இது மாதிரி ரைஸ் ஃப்ளோரு பாருங்கள் ஃபுல்லாக ஒரே வட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள். எல்லா பாலும் சேர்த்துக்கணும் நான், ஃபுல்லாக சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 லிட்டர் பால் நான் சேர்த்துருக்குறேன். இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம், ஆயில். அதுக்கு மேலே எள்ளு, எள்ளு வந்து என்கிட்ட ஒயிட் கலர் இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன், நீங்கள் கருப்பு எள்ளு தான் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இது இருந்தாலும் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்கை நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டுன்னு. இதுக்கு மேலே பாருங்கள் ஒரு சைடு வந்து குக்கீஸ் வந்து இது நம்ம எண்ணெயில் காய வச்சு எடுத்துட்டுக்குறோம் நம்ம பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சிடலாம், நல்லா சூடானணும். அதுக்கு மேலே டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பாருங்கள் இந்த மாதிரி 1-1 சேர்த்துக்கணும் நம்ம. போல் எல்லாமே 1-1 நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக குயிக்காக தான் நம்ம இதாகிடுச்சு, ரொம்ப வேலை நம்ம நெஞ்சுனாக்கா ஆகாது. ஈஸியாக குயிக்காக பாருங்கள், செப்பரேட்டாக ஒரு போலில் நான் எடுத்து வச்சுக்கினேன். இந்த மாதிரி டிப் பண்ணிடலாம், நல்லா காஞ்சணும் மோல்டு பாருங்கள், என்ன அழகாக சூப்பராகிடுச்சு. அதுக்கு மேலே இந்த மாதிரி விட்டுக்கலாம். நான் 1-1 எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்.